ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ. என்னைக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கிரியேட் ஆயிடுச்சோ அன்னைக்கே வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிரியேட் ஆயிடுச்சு. எல்லா விஷயத்துக்குமே இந்த உலகத்துல டூப்ளிகேட்டுங்கிறது இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாங்குற டிகிரிக்கு வந்து டூப்ளிகேட் இருக்கு, போனுக்கு வந்து டூப்ளிகேட் இருக்கு, சாம்சங் ஐபோன் ரெட்மிக்குலாம் இல்லை, அதே ஒரு டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லா பிராண்டுக்குமே டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் டூப்ளிகேட்டோட உச்சம் இதுதான், ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ். நம்ம நிறைய ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து பைத்தியமாக இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஃபாஸ்ட் ட்ராக்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சோட விலை வந்து அட்லீஸ்ட் வந்து 800 இருந்தால் ஸ்டார்டிங்காக இருக்கும். பட் அது வந்து ஒரு பெரிய கிளாஸியாக இருக்காது. ஒரு நல்ல மெட்டல் ஷாப் போகணும் அப்படின்னா ஒரு 2000-3000 ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 3000 விலை இருக்கிற வாட்சோட டூப்ளிகேட் வந்து ஒரு 800 தான் வரும். இந்த மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். டூப்ளிகேட் வந்து எப்படி இருக்கும், ஒரிஜினல் எப்படி இருக்கும், எப்படி நம்ம டூப்ளிகேட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், டூப்ளிகேட் எங்கே கொடுக்குறாங்க, ஒரிஜினல் நல்லதா டூப்ளிகேட் நல்லா இருக்குமா, ரெண்டுத்தோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே டூப்ளிகேட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அது நான் மட்டும் தான் இருப்பேன். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ச் காமிக்கிறேன். செம க்ளோஸ் ஆங்கிளில் வச்சுட்ருக்கேன். அப்படியே ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எங்கேயுமே நீங்கள் வித்தியாசம் பார்க்க முடியாது. டைலு அப்புறம் பேக்ரவுண்டு எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறது கூட கொடுத்துருப்பாங்க. பட் எங்கெங்கெல்லாம் நம்ம டூப்ளிகேட்டுங்கிறத கண்டுபிடிக்கலான்னா எடுத்த உடனே இந்த இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஐ மீன் இந்த நம்ம அந்த டைம் மாற்றோம்ல, இந்த டைல் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து இது பியூர் அலுமினியமில் வந்து திக்காக கொடுத்துருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் ஷாப்பில் வந்து வித்தியாசமே நம்ம பார்க்க முடியாது, ஃபாஸ்ட் ட்ராக் ஷாப்பா இல்லை நார்மல் ஷாப்பான்னு. பட் ஆனால் ஃபாஸ்ட் ட்ராக் ஷாப்பில் வந்து இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சிம்பிள் இருக்கும், பட் இங்கே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹிண்ட்டு. அப்புறம் இந்த டைல் வந்து ஒரு செகண்ட் ஹிண்ட்டு. தேர்ட் என்ன அப்படின்னா, இப்படி திருப்பின உனி எல்லாமே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். நீங்கள் திருப்பின உனியே உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் குவாடஸ் எஸ்எஸ் பேக் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஒரிஜினல் ஃபாஸ்ட் ட்ராக்ல எப்படி இருக்காது, ஒரிஜினல் ஃபாஸ்ட் ட்ராக்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரே நிமிஷம் இருங்க காமிக்கிறேன். ஒரிஜினல் ஃபாஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சிம்பிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சிம்பிள் இருக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். பின்னாடி ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு கொடுத்து ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக அது காமிக்க தெரிகிற மாதிரி அங்கே இப்படி ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்து இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் எஸ்எஸ் பேக்குன்னு தான் இருக்கும். பட் ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் உங்களுக்கு தெரியும் கீழே, அப்படி கொடுத்து அப்புறம் 50 meter வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டூப்ளிகேட்டுக்கும் இருங்க, ரெண்டுத்தையுமே இப்போ ஒரே அங்கிளில் காமிக்கிறேன். ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஸோ இப்படி இருக்கும். இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, இது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு. நான் இருக்கிறதே க்ளோஸ் வியூவில் காமிக்கிறேன். இந்த டைல் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் திக்காக இருக்குது, இந்த டைல் வந்து வீக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சில நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸு. பட் இருந்தாலும் நார்மலாக ஓவர் வியூவில் பார்க்கும்போது வித்தியாசமே ரெண்டு ஃபாஸ்ட் ட்ராக்கும் தெரியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்மளுக்கே சில டைம் தெரியாது. இன்ஃபேக்ட் இதோடையே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி தான் ஏமாற்றுவாங்க. ரெண்டாவது ப்ரைஸே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக அமைஞ்சிடும். சில இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3800 வந்து அடிச்சு 800 கொடுத்துருப்பாங்க. 1000 கம்மி வந்து மெட்டல் ஷாப் வாட்ச் வந்து கிடைக்குது அப்படின்னாலே நீங்கள் சந்தேகப்படணும், அது டூப்ளிகேட் தான். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் மேலே நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான தப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா உஷாராக இருங்க. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிறத இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ டூப்ளிகேட் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். இதோட பேட்டரி லைஃப் வந்து 3 years நண்பா. இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டூப்ளிகேட்டோட பேட்டரி லைஃப் வந்து 1 year. அதாவது இப்போ வாங்கும் போது கொடுக்குற பேட்டரி வந்து 1 year வரும். அது இல்லாமல் அந்த 1 year அப்புறம் நம்ம மாற்றுற பேட்டரி வந்து 3 months தான் வரும். அதாவது நம்ம போய் கடையில் கொடுத்து மாற்றுவோம்ல, அந்த பேட்டரி வந்து நல்லா இருக்காது. ஒரிஜினலில் கொடுக்கும்போது 1 year வரும். அதாவது டூப்ளிகேட் வந்து ஒரிஜினலாக கொடுக்கும்போது 1 year வரும். நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றுற பேட்டரி வந்து 3 months தான் வரும். ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த டைல் வந்து எல்லோ கலரில் வந்து கருத்து போய் மாற ஆரம்பிச்சிடும். பட் ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து அது நடக்காது. இதை நீங்கள் போட்டுட்டு போகும்போதே மற்றவங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்க இது வந்து டூப்ளிகேட் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதாவது இந்த வாட்சுக்கு பின்னாடி இருக்கிற பாட்டமுக்கு சுற்றி இருக்கிற அவுட்லைன் இது வந்து எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த பெயிண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக அதுதான் உண்மை. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் மற்றபடி வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது யாருக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது.
டூப்ளிகேட் நல்லா இருக்குமா ஒரிஜினல் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் இயர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட பெஸ்ட் சஜஷன் வந்து எப்பயுமே வந்து ஒரிஜினல் தாங்க பெஸ்ட், டூப்ளிகேட்லாம் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ப்ரோ எனக்கு சும்மா சீனுக்கு கட்டினா போதும், என்னால் அவ்வளோ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இது ஒரு என்கரேஜபிள் ஆக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இது போதும் அப்படின்னு நினைப்பீங்க. நானே கூட ஒரு டைம் இன்டென்ஷனலாக டூப்ளிகேட் வாங்கினேன், ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க. உங்களுக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. இதுன்னு இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸில் இருக்க டூப்ளிகேட்டையுமே இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் இதான் வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சா அதை மறக்காமல் கமெண்ட்லேயே பண்ணுங்கள். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.